ராதே கிருஷ்ணா மெட்டீரியலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்படி பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பார்க்கும் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பகவத் அனுபவம் அனுபவிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் இது தனியாக மெட்டீரியல் வேர்ல்டு இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு பிரிக்க வேண்டிய அவசியமே வராது கோபிகைகள்லாம் பார்க்கலாம் அவள் தயிர் பால் மோர் வெண்ணை விற்க போகிறது மெட்டீரியல் வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அப்போ கூட அவள் தியானம் பண்ணிகிட்டே இருந்தாள் ஸோ வந்து அவள் தயிர் வாங்கலையோ மோர் வாங்கலையோ அப்படின்னு கேட்கும் பொழுது கூட கோவிந்தனை வாங்கலையா தாமோதரனை வாங்கலையான் கோவிந்த தாமோதர மாதவேதி அப்படின்னு தான் அவள் வந்து தயிர் மோர் வெண்ணெயெல்லாம் விற்றாள் அப்போ கவனித்து பார்த்தேன்னா அவளுடைய டே டு டே அஃபேர்ஸில் கூட அவள் அழகாக பகவத் சிந்தனை பண்ணின்றிருந்தாள் ஸோ மெட்டீரியல் வேர்ல்டுன்னு ஒன்று தனியாகவே இங்கே எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மாழ்வார் சொல்றார் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நாம் குடிக்கிற தண்ணி போட்டுக்கிற ட்ரெஸ் நம்ம போட்டுக்கக்கூடிய செருப்பு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் நாம் நடக்கக்கூடிய தெரு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆகாசம் நம்மளை தாங்குகிற பூமி இங்கே எல்லாமே ஸ்வரூபம் தான் அதனால் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறது கூட கிருஷ்ணனுக்காக சம்பாதிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணுறளா அங்கே இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் இல்லாட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாட்டி அங்கே வந்து ப்ரமோஷன் அதை தாண்டி இந்த வேலையை நான் கிருஷ்ணனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டேன்னா தானாகவே என்னாகும் அப்படின்னா அந்த வேலையும் ஒரு ஆகிடும் அந்த சம்பளமும் பகவான் கொடுத்ததா பிரசாதமாக ஆகிடும் அந்த ப்ரமோஷனும் பகவானுடைய அனுகிரகமாக மாறிடும் தான் ஸோ அப்போ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு தனியாக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஹியர் கண்ணன் இல்லாத விஷயமே கிடையாது ஸோ ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் ஈச் அண்ட் எவ்ரி సో ఒరే లైఫ్ స్పిరిచువల్ లైఫ్ ఓకే రాధే కృష్ణ